உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நாளும் ஒரு தமிழ்ச்சொல் என்னும் தொடரில் இன்று அறத்தாறு என்னும் சொல்லை காண்போம். திருவள்ளுவரும் அறத்தாறு இதுவென வேண்டா என இந்த சொல்லை ஆண்டிருக்கிறார். புறநானூற்றிலே அறத்தாறு நூலும் பெற்றியர் என்று கூறப்படுகிறது. அறத்தாறு என்பது அறநெறி, அதாவது தர்மநெறி. அந்த அறத்தாறு என்பது அறநெறியே வாழ்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, போர்த்தொழில் புரிபவர்களும் அறத்த நெறியில் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்திய ஒரே இனம் தமிழினம். தமிழ் பண்பாட்டை இது மிக மிக வியக்கத்தக்கது. போர்க்களத்தில் கூட ஒரு அறநெறியை பின்பற்ற வேண்டும். என்ன அந்த அறநெறி என்று கேட்டால், போர்க்களத்திலே சமமான வலிமையுடைய மன்னர்கள் மோதுகிறார்கள். இது வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் உள்ள போர்தான். இதில் வீரர்கள்தான் புண்பட வேண்டும், அடிபட வேண்டும். பொதுமக்கள் போரால் எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது. விலங்குகளுக்கும் துன்பம் ஏற்படக்கூடாது. அதான் பழங்கால போர் முறைகளிலே ஒரு மன்னன் மற்றொரு நாட்டின் மீது படையெடுப்பதற்கு முன்பு அந்த நாட்டில் உள்ள ஆடு மாடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு வந்து விடுவார். ஏனென்றால் போர்க்களத்திலே விலங்குகளின் மீதும் அது வளர்ப்பு விலங்குகளின் மீது அம்புபடல் ஆகாது. விலங்குகளுக்கு கூட துன்பம் ஏற்படக்கூடாது போரால் என்று நினைத்த ஒரே இனம் தமிழினம். இதுதான் மாடுபிடி சண்டை என்றெல்லாம் அக்காலத்திலே குறிப்பிட்டார்கள். அந்த அறத்தாறு சிறப்பாக கூறப்படுவது பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், நோய்வாய்ப்பட்டோர், திருமணமாகி பிள்ளை பெறாதோர், இவர்களெல்லாம் போரிலே புண்படக்கூடாது. திருமணமாகி பிள்ளை பெறாதவர்கள் கூட போருக்கு வரக்கூடாது. இதுதான் அறநெறி. பெண்டிரும் பிணியுழந்தீரும் பேணி நன்மகப் பெறாதீரும் யாம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின் என அறத்தாறு நூலர். அறத்தாறு நூலர் என்றால் போர் தொடங்குவதற்கு முன்னே மன்னன் முரசடைவான். அது போர் முரசு. போர் முரசு என்பது போருக்கு எல்லோரையும் அழைப்பது. அதே நேரத்திலே போர் தொடங்க இருக்கிறது, பெண்கள், குழந்தைகள், முதியோர், நோய்வாய்ப்பட்டோர், அதன் பிறகு திருமணம் செய்து குழந்தை பெறாதோ, இவரெல்லாம் பாதுகாப்பான இடத்தில் போய் சேர்ந்து கொள்ளுங்கள், நாங்கள் அம்பு தொடுக்கப் போகிறோம், நீங்கள் புண்படலாகாது என்று அறத்தாறு சொன்னார்கள். யாம் அம்பு கடிவிடுதும் நும்மரன் சேர்மின் என அறத்தாறு நூலும் பெற்றி தமிழிடம் இருந்தது. உலகத்தில் எந்த நாட்டிலாவது போர் தொடங்குவதற்கு முன்பே போர் வீரர்கள் அல்லாத பொதுமக்கள் புண்படலாகாது, பொதுமக்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்று ஒரு போர் முறையை எங்காவது வகுத்திருக்கிறார்களா? தமிழர்கள் தான் வகுத்திருக்கிறார்கள். தமிழர் நாகரிகத்தால் தான் இது இருக்கிறது. இந்த புறநாற்று பாடல் பொன்னேபோல் போற்றத்தக்கது. அறத்தாறு நுவலும் பெற்றிய தமிழர்கள் என்று புறநானூல் கூறுகிறது. அறநடிப்பை போர் தொடங்குவதற்கு முன்பும் போர் முடிந்த பின்பும் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கும், பொதுமக்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது என்று ஒரு அறநெறியை போர் துறையிலும் பின்பற்றியவர்கள் தமிழர்கள். உலகத்திலே எந்த மன்னரும், வரலாற்று மன்னரும் கூட, அசோகன் கூட இந்த முறையை பின்பற்றவில்லை. போரால் பொதுமக்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்று நினைத்தார்கள். பிற்காலத்தில்தான் நிலைமை மாறிவிட்டது. எனவே பழந்தமிழருடைய அறநெறிகளை பற்றி நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.